ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு என்னடா ஸ்வீட் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்களேன். வீட்டில் உள்ளவங்கள அசந்து போவாங்க, நீ தான் செஞ்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும், அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, அதுவும் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அப்புறமா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்புறமா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும், இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கிச்சன் கவுண்டரில் தான் செய்ய போகிறேன். இதில் கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுருக்கேன், அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மைதா மாவை பாதி மட்டும் எடுத்து இது மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா தின்னாக தேய்க்கணும், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேய்க்க முடியுதோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் நான் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டேன். இதில் மேலே அப்படி கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம திரட்டி வச்சுருக்க மாவை இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ நீங்கள் அந்தளவுக்கு நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சுருள் பூரி சூப்பராக வரும். ரோல் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் கொஞ்சமாக மைதா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதை அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் பிரியாமல் வரும். இதை அப்படியே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இப்போ அதிலிருந்து ஒன்று எடுத்து அதையுமே ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையை அந்த மாவுக்கு நடுவில் வச்சு தேய்க்கணும், அப்போ தான் சுருள் பொரி சூப்பராக வரும். இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம், இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சா போதும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்ற மாவு எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் அடுப்பில் கடாய வச்சுட்டு பொறிக்கிற அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம திரட்டி எடுத்து வச்சுருக்க மாவெல்லாம் இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொறிய விடுங்க. அடுப்பு கம்மி தீயிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மாவுலாம் ரொம்ப தீஞ்சு போயிடும். அதனால் கம்மி தீயிலே வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சுருள் பொரியெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆயிலிருந்து இதை தனியாக எடுத்துடலாம். இதே மாதிரியே மற்ற மாவு எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வரணும், ஒரு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. பாருங்கள் நல்லா பொங்கி வருது. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே கம்பி பதம் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் கம்பி பதம் வந்துடுச்சு. நம்ம கையில் வச்சு காமிக்கிற பாருங்கள், இது மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். அவ்வளோதான், சூப்பராக சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமையே நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் சுருள் பூரியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடலாம். அப்படியே வச்சுருக்கலாம் வேணாம், போட்டு 2-3 டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சுருள் பூரி. ஒரு சில பிளேஸில் மடக்கு ஸ்வீட்னு கூட சொல்லுவாங்க. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வந்துடலாம். பாருங்கள் மாற்றி எடுத்து வந்தாச்சு, சூப்பரான நம்மளோட மடக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அப்படியே கடையில் வாங்கினா அதே டேஸ்ட்டில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.